அடியை இந்த காணிக்கு ஏற்பீராக.
உங்களின் பயிராகிய பொருட்கள் உங்களுக்கு அவசியம் இல்லை என்று கூறியது பற்றி உங்களுக்கு என்னமான என்னவோ நீங்கள் என்னை ஆண்டு வேண்டும் போதவரையும் அனுப்பி
சொன்னது சரி. நான் ஆண்டவர்தான், போதகர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் பாதங்களை கழுவுவேன் என்றார். நீங்களும் ஒருவர் மற்றொருவருடைய பாதங்களை கழுவுங்கள். நான் உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன், நான் செய்ததைப் போல நீங்களும் செய்யுங்கள். உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிகளை புரிபவனைப் போலவும் இருக்கட்டும். யார் பெரியவன்? பந்தியில் அமர்பவனா, பணிகளை செய்பவனா? நானோ உங்கள் நடுவில் பணி புரிபவனைப் போல இருந்தேன், நீங்களும் பணி செய்யுங்கள். என்னோடு பாத்திரத்தில் கையிடுபவனே என்னை காட்டிக் கொடுப்பான். சிறைக்கும் சாவுக்கும்
அறியேன் என்று சேவல் இருமுறை கூறும். நீ என்னை மூவரை வருவிப்பாய் என்று மெய்யாகவே மட்டுமே நான் உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளை கொடுக்கிறேன். நான் உங்களிடத்தில் அன்பாயிருந்ததை போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாயிருங்கள். நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாயிருந்தால்தான் நீங்கள் என் சீடர்கள் என்பதை அனைவரும் அறிந்து கொள்வார்கள். உங்கள் உள்ளம் கலந்தாக இருப்பதாக கடவுள் மீது விசுவாசம் இருக்கும், என்னையும் விசுவாசம் வையுங்கள். நான் போய் திரும்ப வந்து உங்களை என்னிடம் சேர்த்துக் கொள்ள, நான் போகின்ற இடத்திற்கான வழி உங்களுக்கு தெரியவே. செல்லும் இடமே எங்களுக்கு தெரியாது, இருக்க அங்கு போகும் வழி எப்படி தெரியும்? நானே வழியும் வாழ்வையும் வாழ்வுமாக இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவரும் பரம தந்தையிடம் வருவது நீங்கள் என்னை அறிந்து கொண்டாலும் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். அவரை கண்டு கொள்வோம். பிரிப்புகிறேன், இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீங்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை கண்டவர் நான் உங்களை திட்டத்தவர்களாகவே உங்களிடம் திரும்ப வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணும், ஆனால் நீங்களும் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். தந்தை என் பெயரால் அனுப்பப் போகும் தூய ஆவியானவர் இவர்கள் அனைத்தையும் உங்களுக்கு உணர்த்துவார்கள். நான் தரும் சமாதானம் உலகம் தரும் சமாதானம் அன்று. உங்கள் உள்ளம் கலங்கவும் வேண்டாம், வருளவும் வேண்டாம். தந்தையே, நீர் என் உள்ளம் நானும் உள்ளம் ஒன்றாயிருப்பதை போல இவர்கள் அனைவரும் நம்முள் ஒன்றாயிருக்கும்படி நான் உண்மை கொண்டாடுகிறேன். நான் உண்மை கொண்டாடுகிறேன். உலகம் இதை நான் விசுவாசிப்பேன். ஏதோ அருமையை கடந்து ஏற்றமை நோக்கத்திற்கு சொல் நேரம் நெருங்கி இருக்கும். சோதனை துப்படாதவே விழித்திருந்து சுமக்கணும்.